ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வெப்பவாதம் கடுமையான வெப்ப காற்றினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாகும். வெயில் நேரங்களில் அதிக உடல் உழைப்பை மேற்கொள்பவர்கள் போதுமான அளவு நீரை பருகாமல் கடுமையாக வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த மே 1 தேதி பூந்தமல்லியைச் சேர்ந்த வேல் என்பவர் சென்னை மீஞ்சூர் நெடுஞ்சாலை அருகே பணியாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உடல் வியர்த்து மயங்கிய நிலையில் கீழே சுருண்டு விழுந்துள்ளார். தற்போது அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள ஹீட் ஸ்ட்ரோக் சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலை செஞ்சேன், ஒரு 1.5 மணி வரைக்கும், 1.5 மணி மேலே கேர் ஆயிடுச்சு. உட்காந்த கொஞ்சம் உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்து மட்டும் கை கால்லாம் நிரம்பலாம் அப்படியே ஒரு மாதிரி இசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. படுத்துட்டேன். அம்மாட்டு 1 மணி நேரமாக பார்த்தேன், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண வேலையை வரல. அம்மாட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு. ஃபுல்லாக போய் ஃபுல்லாக வேர்த்துக்கோட்டு, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக வேர்த்துச்சு. இதோ தண்ணி ஓய்வுனே வந்து நிற்கவில்லை. வேறு அன்றைக்கி வந்து செக் பண்ணாங்கண்ணா, ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, ரத்தம் செக் பண்ணாங்க, யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் ஸ்கேன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. வெயில் நேரங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் கதிரவன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய உடல் வெப்பத்தை குறைப்பதற்காக, அவங்களுடைய பாடி சர்ஃபேஸில் இருக்க வெப்பத்தை நீக்குவதற்காக ஐஸ் கோல்டு பிளாங்கெட்ஸ் வச்சு அவங்களுடைய உடல் வெப்பத்தை குறைக்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு போதுமான ஐவி திரவங்கள், ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்குடைய பிளட் சாம்பிள் எடுத்து அவங்க பிளட்டில் இருக்கிறத எத்தனை விதமான உப்புகள் மாற்றம் இருக்கோ அந்த உப்புகள் எல்லாம் நம்ம வந்து சரி செய்கிறோம். அடுத்த 2-3 வாரங்களுக்கு வந்து வெளியே போகிறத வந்து கூடுமான அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. எஸ்பெஷலி வயது முதிர்ந்தவர்களும் சின்ன குழந்தைகளும். தண்ணி மட்டும் இல்லாமல் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட், மோர், அதுக்கப்புறம் இந்த இளநீர், இது மாதிரிலாம் நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும். இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு கடுமையாக வெயில் நிலவும் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் பொதுவான அறிவுரையாக உள்ளது. தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளிலும் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறப்பு வார்டுகள் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் செய்தியாளர் வீரகுமார்.